டெக் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஓகே டெக் ராஜேஷ்குமார் பத்திரிகையாளர். இன்னைக்கு திரையம் சேர்ந்த பத்தி பார்க்க போறோம்னா ஒன் வே என்ற படத்தை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த படத்துல போயிட்டு யாரும் நடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த படத்துல போயிட்டு நம்ம அம்மா போயிட்டு கோவை சார்ல அம்மா நடிச்சிருக்காங்க, ஆரா போயிட்டு நடிச்சிருக்காங்க, அப்புறம் ராஜேந்திர பாண்டியன் போயிட்டு நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அப்துல்லா நடிச்சிருக்காங்க, அப்புறம் சார்லி வினோத் என்பவர் போயிட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல யார டெக்னீஷியன் பார்க்கலாம். இந்த படத்துல டைரக்டரா போயிட்டு சக்திவேல் என்பவர் போயிட்டு படத்துக்கு டைரக்டரா பண்ணிருக்காரு. இந்த படத்துடைய டிஓபி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் போயிட்டு இந்த படத்துடைய டிஓபியா பண்ணிருக்காரு. எடிட்டர் போயிட்டு சண்முகம் என்பவர் போயிட்டு இந்த படத்துடைய எடிட்டரா போயிட்டு பண்ணிருக்காரு. இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் போயிட்டு அஸ்வின் ஏமத் என்பவர் போயிட்டு இந்த படத்து மியூசிக் டைரக்டரா பண்ணிருக்காரு. ஃபைட் மாஸ்டர் போயிட்டு விக்கி என்பவர் போயிட்டு பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த படத்துடைய கண்டென்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ற ஒரு மக்கள் என்ன பண்றாங்க, விவசாயம் நம்பி போயிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிட்டு நம்பி இருக்கு. அப்படிப்பட்ட வாழ்வாதாரம் நம்பி இருக்கும் போது என்ன பண்றாங்க, அவங்களுடைய போயிட்டு மழை இல்லை அது ஒரு காரணத்துக்கோசம் என்ன பண்றாங்க, தப்பான ஆளுகிட்ட போயிட்டு ஒரு பணத்தை போயிட்டு கடனை வாங்கிடுறாங்க. கடனை வாங்கி என்ன பண்றாங்க, இந்த அவங்களுக்கு போயிட்டு அந்த கடன் வாங்கினவங்க போயிட்டு அவங்க எப்படி எப்படி டார்ச்சர் பண்றான், எப்படி எப்படி போயிட்டு மீட்டு வரான் என்பதுதான் போயிட்டு கதையுடைய கண்டென்ட்டா மையமா போயிட்டு வச்சிருக்காங்க. இந்த முழு கதையை நான் எப்படி நான் ஓப்பனிங் பண்ணோம்னா, இப்போ இந்த இதுல போயிட்டா ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு கூத்து பற்று அந்த இதெல்லாம் போயிட்டு பண்ற போல நம்ம ஆறாவை பாட்டுறாங்க. ஒரு அமைதியான போயிட்டு அவங்க அண்ணனா போயிட்டு காட்டுறாங்க. அதே போல என்னன்னா அவங்க ஒரு அமைதியான போயிட்டு ஒரு அம்மாவை போயிட்டு ஒரு கோவை சார்ல அவங்களையும் காட்டுறாங்க. அப்படியே போய் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, இந்த கடன் பிரச்சனையான என்ன பண்ற பாப்பா போயிட்டு சூசைடே பண்ணிடுறது. சூசைடே பண்ணவங்க என்ன பண்றாங்க, அந்த கடனை போயிட்டு எப்படிடா அடிக்கணும்னு சொல்லி ஒரு டெய்லி போயிட்டு நறுக்க வேதனையா போயிட்டு பட்டுருக்காங்க. சரி என்னடா பண்றது சொல்லி என்ன பண்றாங்க, பையனும் போயிட்டு அங்கங்க வேலை தேடிட்டு இருக்காரு. ஒரு ஒரு நாள் என்ன பண்றாரு, லாரி ஓட்டுறதுக்கும் டிராவல் பண்றாரு. ஒரு இந்த டவர் இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட பெரிய டவர் இருக்கும், அந்த டவர்ல போயிட்டு அந்த சர்வீஸும் பண்றாரு. படாத பாடப்பட்டு என்ன பண்றது, கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த கடன் கொடுத்தவன என்ன பண்றா, டெய்லி வீட்டாண்ட வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் தங்கச்சி கிட்ட போயிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது தம்பி அவங்க அம்மா சொல்றாங்க, ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்கிறான், தம்பி சரி எப்படியாவது போயிட்டு நீ போயிட்டு இந்த கடனை போயிட்டு அடைக்கிறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணுப்பா சொல்லி சொல்றாங்க. இவனு என்ன பண்றாரு, சரிம்மா எப்படியே பண்றோம் சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவுடைய தாலியை போயிட்டு வச்சு தராங்க, பணத்தை தராங்க. பணத்தை போய் கொடுத்த உடனே ஆகுது அவனும் போயிட்டு அந்த பணத்தை வாங்கி என்ன பண்றாங்க, ஒரு சவுதிக்கு போனா சொல்லி ஒரு ஒரு பாயை போயிட்டு மீட் பண்றாரு. சவுதியை போய் மீட் பண்ணணும் சொல்லி போகும்போது என்ன பண்றாங்க, மும்பையில போயிட்டு அவங்க நண்பர் ஒருத்தர் சந்திக்கிறாரு. மும்பையை போயிட்டு சந்திக்கும் போது அங்க அந்த அந்த நண்பர் போயிட்டு என்ன பண்ற, ஒரு தப்பான ஆளுகிட்ட போயிட்டு கடனை வாங்கி வச்சிருக்காரு. அவரு தப்பான ஆளுகிட்ட கடன் கொடுத்த உடனே அவன் தாலி வச்சு வச்ச பணத்தை போயிட்டு அவனுக்கே தர வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது. அப்படியே போகும்போது விடிஞ்சா போயிட்டு ஒரு எனக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அங்க வந்த உடனே என்னை உயிரை காப்பாத்துனேன், அதனால ஒரு பணத்தை எல்லாமே நீ நானே கொடுத்துட்றேன், நீ சவுதிக்கெல்லாம் போவானா அப்படி சொல்லி ஒரு இதுவும் விஷயத்த இப்படி ஷேரும் பண்றாரு. விடிஞ்சா பாத்ரூம் கூட போறாரு, அவர் சூசைட் பண்ணிட்டாரு. இது ஒரு த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. இப்படியே த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்து அசைன்மெண்ட் வச்சு என்ன பண்றாரு, இவர் அந்த சம்மன் பசனை போய் மீட் பண்ண சொல்லி போறாரு. மீட் பண்ணும்போது வந்தது அங்கதான் அவனுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே அவங்க ஒரு அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரி ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சூதாட்டம் நடக்குது. என்ன மாதிரி சூதாட்டம்னா, ஒரு கன் தராங்க, அந்த கன்னை போயிட்டு நம்ம பண்ணுறாங்க, யாரு போயிட்டு சுடுறாங்க அவங்க தான் போயிட்டு வின்னராக போயிட்டு அங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு பந்தயமாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பந்தயம் போயிட்டு என்ன பண்றாங்க, இப்போ ஹீரோ போயிட்டு அதுலேருந்து போயிட்டு மீட்டு வந்தாரா மீட்டு வரலையா சொல்லி தான் இந்த படத்தை போயிட்டு எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படம் போயிட்டு கேமராவும் சரி, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, அந்த ஆராவோட நடிப்பும் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரா போயிட்டு என்னன்னா அவங்களுடைய ஒரு ஃபைனான்சர் போயிட்டு ஒரு பைசா கொடுத்துருவான், அவன் வந்து வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணுகிட்ட தண்ணி எடுத்துருவான் சொல்லி ஒரு ஆபாசமான விஷயம்லாம் போயிட்டு ஒரு விஷயம்னா ஆராவோட நடிப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் போயிட்டு வீட்டில் போயிட்டு தனிமையாக இருக்கும் போது என்னென்ன நிறைய வேதனை படுவாங்களோ தெளிவாக போயிட்டு அந்த படத்தில் போயிட்டு எடுத்து முடிச்சிருக்காங்க. உண்மை படத்தில் போயிட்டு சொல்லியிருக்காரு டைரக்டரை போயிட்டு ஒரு டவர்ல போயிட்டு தன்னுடைய நண்பர் போயிட்டு ஏறாரு, டக்குன்னு ஸ்லிப் ஆனா என்ன ஆகும், உயிரே போயிடும், அந்த சீக்வன்ஸும் போயிட்டு சிறப்பாக பண்ணியிருக்காரு டைரக்டரை போயிட்டு எடுத்திருக்காரு. ஒரு ஒரு டிராவலிங் பஸ் ஒரு லாரி டிரைவர் போயிட்டு எப்படி எப்படி கஷ்டப்படுவாங்க, அவங்களோட குடும்பத்துக்கு எப்படி எப்படி கஷ்டப்படுறாங்க அந்த விஷயம் போயிட்டு தெளிவாக பண்ணியிருக்காங்க.
அவருடைய ஒரு நண்பரை நடிச்ச ஒரு வெளியாள் கிட்ட போயிட்டு கடனா வாங்கினவங்க கிட்ட போயிட்டு கத்தி வச்சு பண்ணிட்டு அந்த நண்பரும் போயிட்டு சிறப்பா பண்ணிருக்காங்க. எல்லாரும் போயிட்டு இந்த படம் போயிட்டு நடிப்புக்கும் சரி, டிஓபிக்கும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, லொகேஷனுக்கும் சரி, எல்லாம் போயிட்டு சிறப்பா பண்ணிருக்காங்க. இந்த படம் போயிட்டு மாபெரும் வெற்றியை எங்கள் ஓகே டெக் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். மீண்டும் அடுத்த திரையும் உங்களிடம் சந்திக்கிறேன். உங்களிடம் இழப்பிடுது ஓகே டெக் ராஜேஷ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.